க்ளோஷர்னால் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் லெட் ஏ ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இப்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சும்மா டிஃபைன் பண்ண போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ஏல என்ன வேல்யூ இருக்குதுன்னு என்னால் பார்க்க முடியுதான்னு நான் செக் பண்ண போகிறேன் ஏஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏல என்ன இருக்குதுன்னு ப்ரிண்ட் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ஏஎஸ் ஹண்ட்ரட்னு வருது ஏ ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட்னு மாற்றிட்டு மறுபடியும் இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அப்போவும் வந்து ஏயோட அப்டேட்டட் வேல்யூ நமக்கு இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகுது யூஸ்வலாக ஃபங்க்ஷன்னு ஒன்று டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நம்ம எதாவது வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணோன்னா அதெல்லாம் லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்காக தனியாக டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் லோக்கல் வேரியபிள்ஸ் சரிங்களா ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியில் அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்கிறதையும் நம்மளால் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளால் இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் கூட பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம மேப் ஃபில்டர்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனையே பேராமீட்டராக கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அதுவும் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் அவுட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணலாம் உள்ளுக்குள்ளார அவுட்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அதில் ப்ரெட்டுன்னு அசைன் பண்ணுறேன் இதுக்குள்ளாரையே நான் மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நெஸ்ட் பண்ண முடியும் ஓகே ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன வேலிட் கோடு வேணாலும் எழுதலாம் ஒரு லூப் எழுதலாம் இஃப் எழுதலாம் அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் கூட எழுத முடியும் இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னர் வேரியபிள் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம் அதுக்கு பட்டர் அப்படின்னு அசைன் பண்ணுறேன் இப்போது கான்சோல் டாட் லாகில் இன்னர் வேரியபுளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை நமக்கே தெரியும் இல்லையா இன்னர் வேரியபிளில் என்ன இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அவுட்டர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுதான்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நான் இந்த அவுட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்கேருந்து கால் பண்ணுறேன் கால் பண்ணிட்டால் எதுவுமே வரல ஏன்னா அவுட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நம்ம இந்த வேரியபிளை டிஃபைன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் எப்போவுமே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாலாம் அது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு வராது ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் எக்ஸிக்யூஷனுக்கு வரும் இல்லையா ஸோ இந்த இன்னர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் தான் இது எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும் சரி அப்போ இங்கேருந்து இன்னரையும் கால் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா எரர் வரும் ஏன்னா இன்னர் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுது பாருங்கள் இங்கேருந்து நம்மளால இன்னரை கால் பண்ணவே முடியாது இந்த ஸ்கோப்பில் அது இல்லவே இல்லை அவுட்டர் அப்படின்றது தான் நமக்கு இங்கே நம்மளோட ஸ்கோப்பில் இருக்கு அதனால அதை கால் பண்ணிக்கிட்டோம் இன்னர் அப்படின்றது இந்த அவுட்டர் குள்ளார இருக்குது அதனால இங்கே தான் நம்மளால இங்கே இந்த அவுட்டர் குள்ளார தான் நம்மளால் அந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் வேரியபிள் பட்டர் அப்படின்னு வந்துட்டு அவுட்டர் வேரியபிள் பிரெட் அப்படின்றதும் வருது இது இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷனால் அவுட்டர் வேரியபிளாக ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லையா இதை தான் நம்ம லெக்சிக்கல் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஏவன் நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் கூட எனக்கு வருது பாருங்கள் ஏன்றது இங்கே இருக்குது க்ளோபல் ஸ்கோப்பில் இருக்குது பட் அதையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஸோ எந்த ஒரு இன்னர் ஸ்கோப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாலுமே அதால் அதோட பேரண்ட்டோட ஸ்கோப் அதோட பேரண்ட்டோட ஸ்கோப் அப்படின்னு வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ நான் இங்கேயே இன்னர் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் இல்லையா பட் அப்படி பண்ணாமல் இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நம்மளால் ரிட்டர்ன் கூட பண்ண முடியும் சரியா இன்னர் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் ஒரு ஃபங்க்ஷனையே டிஃபைன் பண்ணிட்டேன் இன்னர் அப்படின்னு அண்ட் அதை நான் ரிட்டர்ன் பண்ணிவிட போகிறேன் ரிட்டர்ன் இன்னர் அப்படின்னு கொடுத்துட போகிறேன் ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே இது ஒரு ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் பண்ண போகுது இங்கே நான் கால் பண்ணுற இடத்துல அப்போ என்ன செய்யணும் அதை ரிசீவ் பண்ணிக்கணும் இது ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண போகுது இல்லையா ஸோ லெட் கால் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இப்போது இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அதை நான் இதில் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா இங்கேருந்து என்னால் இன்னர் ஃபங்க்ஷனை கூட ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே ரிசல்ட் தான் வருது நம்ம இங்கே கால் பண்ணலை இதை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு வராது இதை நான் எடுத்துடுறேன் எதுவுமே வரல இன்னர் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்ததெல்லாம் இதை நான் கால் பண்ணும்போது தான் எனக்கு இந்த இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது இப்போது இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சுக்கலாம் நேம் அப்படின்ற ஏதோ ஒரு வேரியபிளை அது ரிசீவ் பண்ணிக்குது அண்ட் இங்கே நம்ம இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளார அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த பேர் வர மாதிரி சரியா இப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணணும் இங்கேண்ணா வித்யா அப்படின்னு கொடுக்குறேன் ஹலோ வித்யா அப்படின்னு பிரிண்ட் ஆகுது யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணுறோம் இங்கே வந்து அது காப்பி ஆகும் இங்கே சொல்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் அந்த பேராமீட்டர்லாம் இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினப்போம் எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே அந்த மாதிரி தான் பிஹேவ் ஆகும் பட் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னர் ஸ்கோப்பில் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால அதை இன்னும் அது பைன் பண்ணி வச்சுருக்கு அவைலபிளாக வச்சுருக்கு ஸோ இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம இங்கே அந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் கால் ஒன் அப்படின்றதே அந்த இன்னர் ஃபங்க்ஷன் தான் இல்லையா அந்த ஃபங்க்ஷனை நம்ம அதுக்கப்புறம் கால் பண்ணாலும் கூட அந்த பேராமீட்டர் நேமாக அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு ப்ரிண்ட் பண்ணுது அதாவது இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுதான் க்ளோஷர் இப்போ நான் மறுபடியும் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அதுக்கு நம்ம ஒரு நேம் பாஸ் பண்ணணும் ஸோ அதனால இந்த இடத்துல ஜான் அப்படின்னு பாஸ் பண்ணலாம் இது ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்றதுனால அதை நம்ம லைட் கால் டூ அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கால் டூ அப்படின்னு அந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம் ஹலோ ஜான் அப்படின்னு கரெக்டாக வருது இன்னொரு தடவை நான் கால் ஒன் அப்படின்னு கால் பண்ணேன்னா மறுபடியும் ஹலோ வித்யான்னு கரெக்டாக வருது பாருங்கள் இன்னர் ஸ்கோப்புக்குள்ளார அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்கிற ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணும்போது அவுட்டர் ஃபங்க்ஷனோட காலே முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட அந்த இன்னர் ஃபங்க்ஷனோட அப்போ இங்கே அவுட்டர் வேரியபுளை அது கரெக்டாக பைண்ட் பண்ணி அவைலபிளாக வச்சுருக்கோம் அதுதான் க்ளோஷர் இந்த இன்னர் ஃபங்க்ஷனோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரெஃபரன்சஸ் அதெல்லாமும் சேர்த்து அது பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது இன்னொரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஃபங்க்ஷன் மேக் ஆடர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் இதுக்கு ஏதோ ஒரு வேரியபிள் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு தனியாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன பண்ணோம் இன்னர்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னரை ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா அப்படி இல்லாமல் டேரெக்டாக ரிட்டன்குள்ளாரையே ஃபங்க்ஷனையையும் டிஃபைன் பண்ணிடலாம் அந்த ஃபங்க்ஷன் ஒய் அப்படின்ற வேரியபிளை வாங்கிக்கிட்டு இன்னொரு வேரியபிளை வாங்கிட்டு ஜஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ரிட்டர்ன் பண்ண போது கால் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் மேக் ஆடர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன் இதுக்கு நான் ஃபைவ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஃபங்க்ஷனையே எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது சரிங்களா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னா ஆட் ஃபைவ் அப்படின்னே பேர் வச்சுக்க போகிறேன் ஓகே இந்த ஆட் ஃபைவில் இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது இந்த ஃபங்க்ஷனே வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அதுக்கு நான் இப்போ ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணலாம் ஆட் ஃபைவ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தானே அதை நான் கால் பண்ண முடியும் அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா அதுக்கு நான் ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணணும் ஒய்ய இப்போ நான் டென் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஆன்சரை திருப்பி கொடுக்கும் ஸோ அதை நம்ம ப்ரிண்ட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபிஃப்டீன் அப்படின்னு வருது நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ கிளியராக புரியும் இப்போ மறுபடியும் மேக் ஆர்டரை நான் கால் பண்ண போகிறேன் இதுக்கு நான் ஹண்ட்ரட் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் எக்ஸ் வந்து ஹண்ட்ரட் அப்படின்றத பாஸ் பண்ணுறோம் ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனையே நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது லெட் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆட் ஹண்ட்ரட்னே நான் பேர் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ ஆட் ஹண்ட்ரடுன்றதே ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையா இந்த ஃபங்க்ஷன் தான் அது ஸோ அதனால் அதேனால் கால் பண்ண முடியும் கால் பண்ணும்போது அதுக்கும் ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணணும் சப்போஸ் நான் டுவெண்ட்டி அப்படின்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அது எனக்கு ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும் அதை நான் கவுன்சல் டாட் லாக்ல கொடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு வருது ஓகேங்களா இதே நான் மறுபடியும் என்ன பண்ணலான்னா கவுன்சோல் டாட் லாகுக்குள்ளார இதே ஆட் ஹண்ட்ரடாக கால் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார நான் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்னு வரும் ஏன்னா இந்த ஆட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது ஹண்ட்ரடோடு ஆட் பண்ண போகுது இந்த ஆட் ஃபைவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது ஃபைவோடு தான் ஆட் பண்ண போகுது நீங்கள் இங்கே உள்ளே என்ன அனுப்புகிறீங்களோ அதை ஃபைவோடு ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லும் அதே மாதிரி இது வந்து நான் உள்ளே என்ன அனுப்புறேனோ அதை ஹண்ட்ரடோடு ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லும் அது எப்படி பாசிபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம முதல்லையே அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபைவ்னு பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது ஒரு ஃபங்க்ஷனை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு அதை தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம் இல்லையா இப்போது இதுக்கு நான் டென் பாஸ் பண்ணேன்னா இந்த எக்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கும் இந்த ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணும்போது எக்ஸ் என்னன்னு பாஸ் பண்ணேன் ஃபைவ்னு தானே பாஸ் பண்ணேன் ஸோ எப்போவுமே அது ஆட் ஃபைவை நான் கால் பண்ணும்போது இந்த நம்பர் ஒயை வந்து ஃபைவோடு மட்டும்தான் ஆட் பண்ணும் இந்த ஃபைவ் அப்படின்றது ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நான் இங்கே இந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது கரெக்டாக ஃபைவ் அப்படின்ற அந்த எக்ஸோட வேல்யூவை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு ஆட் பண்ணி கொடுக்குது இதுதான் க்ளோஷர் மேக் ஆடர் ஆஃப் ஃபைவ்னு நான் கால் பண்ணி தான் இந்த ஆட் ஃபைவை டிஃபைன் பண்ணேன் பட் இந்த ஃபங்க்ஷனோட கால் வந்து எப்போயோ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போயிருந்தாலும் கூட நான் இந்த ஆட் ஃபைவ்னு ஒரு ஒரு தடவை கால் போதும் அது கரெக்டாக அந்த எக்ஸோட வேல்யூ ஃபைவை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே நான் என்ன பாஸ் பண்ணுறேனோ அதோட ஃபைவை ஆட் பண்ணி எனக்கு திரும்ப அனுப்புது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மேக் ஹண்ட்ரட்னு நான் கொடுத்துட்டேன் மேக் ஆர்டர் ஆஃப் ஹண்ட்ரட்னு ஓகே ஸோ இந்த ஃபங்க்ஷனைனால் எப்போ கால் பண்ணாலும் அதுக்கு என்ன பாஸ் பண்ணுறேனோ அதோடு எனக்கு கரெக்டாக ஹண்ட்ரட் ஆட் பண்ணி கொடுக்குது ஏன்னால் இதை நான் டிஃபைன் பண்ணுறப்போ எக்ஸ் ஹண்ட்ரடாக இருந்துச்சு அதனால் ஹண்ட்ரடோட டுவெண்ட்டி ஆட் பண்ணி ஒன் டுவெண்ட்டின்னு கொடுக்குது இங்கே ஹண்ட்ரடோடு ஃபோட்டி ஃபைவ் ஆட் பண்ணி எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுக்குது புரியுதுங்களா ஸோ இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக அது ரன் ஆகி எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட அந்த இன்னர் ஃபங்க்ஷன் அதோட வேல்யூவை இன்னும் பைன் பண்ணி வச்சிருக்கு இல்லையா இதுதான் க்ளோஷர் அதாவது அந்த எக்ஸ் வேல்யூவை இன்னும் பைன் பண்ணி வச்சிருக்கு